Hi friends, welcome. Welcome back to Aasai Aasai Samayal. Ellarum nalla irukkeengla? Naanga romba nalla irukkom. Vaanga. Enada ore kuppaiya eduthu potirken paakringla? Idella nama kutis vaangi saapta snacks oda michangal. Idai eppadi reuse pannalam? Appadina indha video la paakalam. Vaanga. Rendu sweet box eduthirken. கூல் ட்ரிங்க் பாட்டிலை நான் வந்து நடுவில் வச்சு ஒட்டிக்க போகிறேன். டபுள் சைடட் டேப் எடுத்திருக்கேன். அதை வந்து பாட்டிலோட அடியிலையும் மேலேயும் நான் ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டிடலாம். நீங்கள் ஃபெவி பாண்ட் அல்லது ஃபெவிக்கு கூட ஒட்டிக்கலாம். இதை வந்து ஒட்டினதும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நான் வீடியோக்கு உடனே உங்களுக்கு அதில் திங்ஸ் வச்சு காட்டுறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும். இப்போ வந்து இதில் நெயில் கட்டர், விக்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். மேலே கொஞ்சம் காயின்ஸ், டேப்லெட் கட்டர் அதை வச்சுருக்கேன். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க, அடுத்த ஒரு பாக்ஸும் ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டிலும் எடுத்திருக்கேன். இதை வந்து அடியில் ஒட்டிட்டேன். வளையல் ஸ்டாண்டாக தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர். இதில் வந்து மிச்சம் இருக்கிற இடத்துல நம்ம ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். பென்சில் அல்லது ஐலைனர் போட்டு எது வேணால் நம்ம சுற்றி போட்டு வச்சுக்கலாம். இந்த மூடியை கழட்டிட்டு நான் இதில் பென்சில் போட்டுக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட லேஸ் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இதை இந்த பேப்பர் கவர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வரிசையாக நம்ம அடுக்கி வச்சுக்கிறோம். அடுக்கி வச்சுட்டு அதை வந்து ஸ்டாப்லர் பின் போட்டு ஒன்றோட ஒன்று பின் போட்டு வச்சுக்கலாம். அல்லது டபுள் சைட் டேப் போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இதை வந்து நம்ம மல்டி பர்பஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணால் இதுக்குள்ளே நம்ம ஃபைல் சிஸ்டத்தில் அடுக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா சுத்தமாக கழுவி தொடச்சிட்டு நம்ம பயன்படுத்தணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கலாம். லாஸ்டில் உள்ளதை அந்த கவரோடு சேர்த்து, பேப்பர் கவரோடு சேர்த்து நான் பின் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன வைக்க போகிறேன்னா, என்னோடய பையனோட ஃப்ரைடே யூனிஃபார்ம் செட்டு அதை அப்படியே வைக்க போகிறேன். பெல்ட், சாக்ஸ், அப்புறம் மாஸ்க், டை, ஷர்ட், கர்ச்சீஃப் அப்படின்னு தனித்தனியாக நம்ம ஒவ்வொன்றையும் இதில் வச்சுக்கலாம். ஒவ்வொன்றையும் நம்ம தேட வேண்டாம், ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். இதை அப்படியே பீரோவில் கொண்டு போய் வச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் பெரிய பேப்பர் கவர் இருக்குது. இதில் வந்து பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை நான் அடுக்கி வச்சுக்கிறேன். இதையும் ஃபைல் சிஸ்டத்தில் நம்ம அடுக்கி வைக்கும்போது நம்மளுக்கு இடம் சேவ் ஆகும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். குட்டி பேக்கில் நான் வந்து தலையணை உரையெல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுக்கிறேன். பாருங்கள், இது வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேப்பர் கவரில் நேரடியாக அடுக்கி வைக்கலாம். அது அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு யோசிச்சா ஒரு பாக்ஸில் நம்ம அடுக்கி வச்சு அதை பேப்பர் கவருக்குள்ளே வைக்கலாம். இதை வந்து மாஸ்க் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்க பாக்ஸ். இப்போ அதை வந்து
கொரோனாக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம வீட்டில். இதில் வந்து நம்ம ஸ்கார்ப் அல்லது கச்சீஃப்ஸ் எதை வேணால் அடுக்கி வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே ஒரு பேப்பர் கவர், ஸ்வீட் பாக்ஸ் கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி அதோட உயரத்துக்கு கட் பண்ணி மடித்து விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த பாக்ஸை வைக்கிறேன். இது வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி சிப்ஸ் வாங்கின பாக்ஸில் என்ன வைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க பிஸ்கெட்டை இதில் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாக்ஸ் எல்லாம், அதனால் கொஞ்சம் பழசாக இருக்கும். இந்த பாக்ஸில் இன்னொரு பாக்ஸில் கேரி பேக்ஸ் எல்லாம் நான் போட்டு மூடி வச்சுக்கிறேன். அதை அப்படியே நம்ம வேணுங்கும்போது திறந்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது கீழே ஒரு ஓப்பன் விட்டுட்டோம்னா அந்த ஓப்பன்லேருந்து நம்ம கேரி பேக்கை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பாக்ஸில் நான் பென்சில் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கலர் பென்சில் எல்லாமே போட்டு அதை மூடி வச்சுட்டா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த பாக்ஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது இது, அதனால் இதில் நான் குடை போட்டு அதை மூடி வச்சுக்கிறேன். இந்த பேப்பர் கப்பெல்லாம் என்னோடய பையன் சாப்பிட்டுட்டு கழுவி காய வச்சுருவார். அது கொஞ்சம் அதிக நேரம் தண்ணீரில் வச்சதுனால பேப்பர் கொஞ்சம் உறிஞ்சிடுச்சு. வேகமாக நம்ம கழுவி எடுத்துடணும். அடுத்து வளையல் போடுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு சீடிக்கு நடுவில் இந்த பாட்டிலை வச்சுட்டு நம்ம வளையல் ஸ்டாண்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மூடி மேலே ஒரு சீடி ஒட்டிட்டேன், கீழே பாட்டிலில் ஒரு சீடி ஒட்டியிருக்கேன். நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்து ரசித்ததற்கு நன்றி. ஆசை ஆசையாக இணைந்திருங்கள்.